அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் உங்கள் டி என் டிரைவர் இப்ராஹிம். எல்லாருமே இந்த டர்போ டர்போன்னு சொல்றாங்க இல்லையா, எல்லா வண்டியிலுமே இருக்கு இல்லையா டர்போ. கார்ல சின்னதா இருக்கும், ட்ரெய்லர்ல கொஞ்சம் பெருசு. அதாவது ஒவ்வொரு மாடல் நம்பருக்கு ஒவ்வொரு மாடல் டர்போ. இந்த டர்போ என்ன வேலை செய்யுதுங்கிறத அது வேற வீடியோ பாத்துக்கிறோம். இந்த டர்போ வந்து எதுக்கு வெடிக்குது, வெடிக்க காரணம் என்ன, வெடிச்சாச்சுன்னா வண்டி ஒரு இஞ்சி அசையாது. அப்ப அந்த டர்போவை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும். இன்னைக்கு ஒரு டர்போ வந்திருக்கு, மெக்கானிக் வந்த இன்னைக்கு என்னுடைய வண்டி டாப் ரூப் மாத்த போயிருக்கு, கட் பண்ணிட்டு வந்திருக்கேன், நான் ஃப்ரீயா இருக்கேன், நான் நின்னேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா ஓகே வரேன். எனக்கு அது ஒரு சான்ஸ் தானே. ஏற்கனவே நான் பழைய வண்டிக்கு டர்போ மாத்திருக்கேன். அதனால இந்த டர்போவை இப்ப நம்ம எடுத்து வச்சு அது என்னென்ன வேலை செய்யுது, இது ஏன் உடையுது, உடஞ்சா என்ன சவுண்டு வரும், எது உடையும், அப்ப டிரைவர் அந்த டைம்ல என்ன பண்ணணும், வீடியோ உள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த டர்போ கழட்டி வச்சிருக்குதுங்க. இது ஒரு ஃபேன் இருக்கு. இதா பாய் பாய் பைசா பையே ஆத்மா இருக்கும், ஆத்மா இருக்கும். இதை பார்த்தீங்களா, டர்போ தான் ஃபேன் இங்கே இருக்கு பாருங்க. இப்போ ஏன் இதை கழட்டியிருக்கேன் என்ன சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் என்ன இந்த ஃபேன் இங்கே சுத்த சுத்தம் இங்கே சுத்தம் பாருங்க, இங்கே நான் சுற்றுறேன், இங்கே சுத்தம் பாருங்க, வருதா. அப்படின்னா இந்த டர்போ வந்து வெடிக்கும். டர்போ வெடிக்க காரணம் என்ன, இப்போ அதுதான் மெயினாக நமக்கு தெரியணும். டர்போ வெடிக்க காரணம் என்ன, ஓகே. இந்த டர்போல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஸ்பீடு நல்ல வண்டி போகும்போது என்ன பண்றது, சரியான ஸ்பீடு இருக்காது, சரியான ஸ்பீடு வண்டி இருக்காது, ஆனால் டர்போக்கு வேலை அதிகமாக இருக்கும். அப்போ டர்போ வந்து முக்கியம். இதாவது இப்போ நம்ம மலை மேலே நடந்து போகிறோம், நடந்து ஒரு அளவுக்கு நீங்கள் போவீங்க, ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போனபோது இலைக்குதா இல்லையா, அப்போ நம்ம கொஞ்சம் நிற்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அது வண்டி ஏறும்போது ஏறாது, அந்த டர்போ ஃபுல்லாக தம் பண்ணி போகும். தம் பண்ணி போகும்போது அப்போ நம்ம என்ன செய்யணும், டக்குன்னு நம்ம நிக்கிற மாதிரி அது கீர லோ, ஒரு கீர் டவுன் பண்ணி ஏறும்போது டர்போ பழைய நிலைமைக்கு வரும், புரியுதா, பழைய நிலைமைக்கு வரும். அதை வந்து இவங்க என்ன பண்றது, கடைசி வரைக்கும் அதை மூச்சு பிடிக்க, அதை பிடிச்சி அமுக்கு அமுக்குன்னு அமுக்கிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா வீக்காகி வீக்காகி, இந்த உள்ள ஒரு ஃபேன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபேன் தான் நான் சொன்னேன் பாருங்க, இந்த ஃபேன் தான் உடையும் நேரத்தில், இது உடஞ்சு போயிடும். இது உடஞ்ச உடனே என்ன செய்யும், இது உடஞ்ச உடனே என்ன செய்யும்னா, இன்ஜின் உள்ள ஆயில், இங்க உள்ள வண்டிக்கு இன்ஜின் உள்ள ஆயில், ரேடிட்டர், சைலன்சர், பருப்பு எல்லாம் வந்துடும். ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது, டர்போ வந்து வெடிக்கும் போது ஒரு பாம் சவுண்ட் ஒண்ணு கேட்கும். ஒரு பாம் சவுண்ட் வச்சா எப்படிங்க, ஒரு புதுசா ஒரு சவுண்ட், பாம், ஒரு ஒரு நம்ம வந்து என்ன பண்றது, என்ன சொல்றது, இந்த தீபாவளி இதுல எல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு பச்சை ஒரு அணுகுண்டு மாதிரி இருக்கு தெரியுமா, அதை நம்ம வச்சோம்னா அந்த சவுண்ட் எப்படி, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்தோடனே வெள்ள புகையா கக்கும், வெள்ள புகையா கக்கும். அந்த டைம்ல ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட கூடாது, அப்படியே வண்டியை ஓரம் கட்டிடணும். என்னடா இப்படி புகை வருதுன்னு சொல்லிட்டு, அப்படின்னா டர்போவில் ஃபேன், இந்த ஃபேன் உடஞ்சு போச்சுன்னு அர்த்தம், டர்போ மாத்தணும். அப்படி நீங்க ஆக்சிலேட்டர் மிதிச்சு ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வைங்க, இன்ஜினை எல்லா ஆயிலும் மலமலன்னு இன்ஜின் ஆயில் ரிட்டர்ன் ஆகி ரேடிட்டரு சைலன்சர் டூ சைலன்சருக்கு எல்லாம் வந்துடும். ரொம்ப கஷ்டம் பாரு, வண்டி பதினஞ்சு நாள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சர்வீஸ் ஸ்டேஷன் போய் ரேடிட்டரை கழட்டி எல்லாமே கிளீன் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால டர்போல ஒரு சவுண்டு கொடுக்கும் போது தயவுசெய்து வண்டி நிப்பாட்டிருங்க. புகை வெள்ள புகையா காக்கும், உடனே வண்டி நிப்பாட்டிடணும். புது டிரைவர் வந்திருக்காங்க, டச் கொடுக்க சொன்னாங்க, டச் வண்டியில தான் டச் கொடுக்கணும்னு சொன்னேன். மற்றபடியே கொடுக்க முடியாது, என்னால் ஆட்டோமேட்டிக் கொடுக்க மாட்டேன், ஈஸியாக ஓட்டிட்டு போயிடுவாங்க. ரெண்டாவது கிளச்சு வண்டியை கொடுக்கும்போது ஓட்ட தெரியாது, என்ன இப்ராஹிம் நம்மளை பிடிச்சி கேட்டுருவாங்க. அதனால அவன் ஸ்டோர் கீப்பர் வரணும், வந்த பிறகு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு நம்ம முடிவு எடுக்கலாம்.
वो फिक्सेड कर रहे उधर। हाँ मैं शादा சரி பார்க்கலாம் யா வண்டி நிக்குது இப்போ லோடு கூப்பிட்டாங்கன்னா போயிடணும் ஏற்கனவே நான் வந்து பழைய வண்டிக்கு டர்போ மாட்டி கொடுத்துருக்கேன் அதனால் எல்லாம் ஒன்று தான் புது வண்டி பழைய வேணா நான் டர்போ வந்து நம்பர் மாறும் புது வண்டிக்கு பழைய வண்டிக்குன்னு டர்போ நம்பர் மாறும் சரி பார்க்கலாம் ஓகே எங்கள் ஒர்ஷாப்புனுடைய மெயின் சீப்பு நம்ம ஃப்ரெண்டு ஜிம்மி இவர் தான் ஜிம்மி வாய் மாப்பி லைட் இவர் தான் வால்வோ பெரிய மெக்கானிக்கு ரொம்ப காலமாக இருக்கான் நான் அவனும் நல்ல ஃப்ரெண்டு அவன் தான் எனக்கு நிறைய படித்து கொடுத்தான் வண்டியில் பற்றி பழைய ஒரு போர்மன் இருந்தார் அவர் போயிட்டார் எக்ஸிட்டில் அவர் இருக்கும்போது நான் ஒரு வருஷம் ஒர்ஷாப்பில் வேலை பார்த்துருக்கேன் அந்த வயிற்று ஆப்ரேஷனில் அப்போவே நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன் இப்போ நான் இவனை வச்சு தான் எல்லாமே இது பண்ணுறது எல்லாமே படித்து கொடுத்தது இவன் தான் அவனுக்கும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான் அதை அவன் கேர் பண்ண மாட்டேக்கான் ஒரு ஷாப்பில் இருந்துக்கிட்டேன் டைம் இல்லை டைம் இல்லைங்கிறான் அவனை வச்சு நிறைய விஷயங்கள் நான் படிச்சுக்கிட்டேன் நல்ல முகம் சுழிக்காமல் வேலை பார்க்குறாள் எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவான் டியூட்டி முடிஞ்சு 6 மணி 6:30 ஆனால் ஒரு சின்ன வேலைனாலும் ஓடி வந்துடுவான் கம்பெனியில் அதுக்கு பெர்மிஷன் தேவையில்ல வந்து பார்த்து கொடுத்துட்டு தான் வண்டியை பார்த்துட்டு அனுப்புவான் நல்லா நல்ல அருமையான மனுஷன் புரியுதா பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அருமையான ஆள் நான் வண்டியை கொண்டு போய் அந்த வெளியில் கொண்டு கட் பண்ணி விட்டுட்டு வந்தேன் நல்ல வேலை அதுக்குள்ளே ஒரு சின்ன வேலை அந்த டர்போ வேலை புரியுதா ஹெல்ப் பண்ணி கொடுக்குறது தான் நான் நிற்கிது கட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அந்த டாப் கண்டெய்னர் டாப் வந்து மலையில் லீக் ஆகுது 4 வருஷம் ஆச்சு அந்த டாப்பு புதுசாக மாத்திருக்கு பண்ணிட்டு வந்திருக்கிறேன் புரியுதா ஏ கேய போஸ்கர்னா பம்பே வாலியே அதனால் இப்போ போய் ரெடி இப்போ ஃபோன் வரும் வந்தோடனே போய் கண்டெய்னரை கனெக்ட் பண்ணிட்டு வரணும் ஏன்னா இப்போ வெயில் காலம் இப்போ மழை காலம் வந்தால் ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால தான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க நீங்கள் எப்போ வந்து எங்கேயாவது கண்டெய்னரை இந்த மாதிரி கழட்டி விட்டுட்டிங்கன்னா தயவுசெய்து அதில் உள்ள நம்பர் பிளேட் எடுத்து இப்படி மாட்டி வச்சுக்கோங்க நம்பர் வாழா நம்பர் இல்லைன்னு வாங்கி 1000 ரூபாயில் பையனு பெரிய பிரச்சனை இந்த மாதிரி நம்பர் பிளேட் எடுத்து பின்னாடி மாட்டி வச்சுக்கணும் சரியா ரொம்ப உஷாராக இருங்க டிரைவர் ஓகே மீண்டும் சந்திப்போம்.